எவ்வளவு ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு வாக்குச்சாவடியிலே போய் வாக்களிக்க போகிறார் வாக்களிக்க போகிறவருடைய அந்த தலையிலே இருக்கிற துப்பட்டாவை விட்டு உள்ளே வா என்று சொல்வதற்கு இது என்ன உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் இது நடந்திருந்தால் அதற்கு வேறு விதமான விளைவுகள் இருக்கும் என்ன செய்தார் நம்முடைய முதலமைச்சர் தேர்தல் முடிந்து மை காய்வதற்குள்ளே அந்த முகப்பை இழுத்தவனை சிறைக்குள்ளே அடைத்து இன்னைக்கு அடைத்திருக்கிறார் குஜராத் மாடல் குஜராத் குஜராத் என்ன மாடல் குஜராத் மாடலுடைய பொருளாதார வளர்ச்சியை பார்த்து சந்தி சிரிக்கிறது உலகம் முழுவதும் ஆராய்ச்சி முடிவுகள் நமக்கு கிடைத்திருக்கிற தரவுகள் சொல்வதை பார்த்தால் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு முறைகளுடைய வளர்ச்சி விகிதங்களிலே பத்து விழுக்காட்டை கூட குஜராத் தொடவில்லை ஒரு குதிரை ஏறி போறதுக்கு ஒரு ஐ பி எஸ் அதிகாரி பெர்மிஷன் கேட்கிறான் ஒரு போலீஸ் எஸ் பி ஏன்னா பட்டியலினத்தை சார்ந்தவன் என் நண்பர் ராசா அனுமதிப்பாரா அவர் விடுவாரா கேட்டேன் அப்படி சொன்னவனை நாக்க அறுக்க மாட்டார் அதுதான் அதுதான் திராவிட மாடல் ஒரு பட்டியல் சார்ந்த ஒரு சகோதரனை ஜனாதிபதியாக ஏற்றுக்கொள்வோம் கவர்னராக ஏற்றுக்கொள்வோம் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வோம் நாடாளுமன்ற உறுப்பினராக ஏற்றுக்கொள்வோம் சட்டமன்ற உறுப்பினராக ஏற்றுக்கொள்வோம் ஆனால் ஆலயத்தினுடைய கர்ப்ப கிரகத்திற்குள்ளே போய் அந்த திருமேனியை தொட்டு அதற்கு தீபகாராதனை காண்பித்து நைவேத்தியம் செய்து உனக்கு பிரசாதம் கொடுக்கிறவன் ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியல் சார்ந்தவன் என்று சொன்னால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இன்னைக்கு பல மாநிலங்களிலே என்ன நடக்கிறதுன்னீங்கன்னு நீங்க பார்க்கணும் இன்றைக்கி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக மட்டும் ஆற்றக்கூடிய பணியை வைத்துக்கொண்டு நான் சிராகிக்கவில்லை முதலமைச்சர் வருவார்கள் போவார்கள் பன்னீர்சாமி பன்னீர்செல்வம் கூட முதலமைச்சராக இருந்திருக்கிறார் பழனிசாமி கூட முதலமைச்சராக இருந்திருக்கிறார் ஆகவே முதலமைச்சர் பதவிக்கு பெரிய கௌரவம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை ஆனால் தென்னிந்தியாவினுடைய தென்கோடியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் இந்தியா போகிற பாதை எவ்வளவு தவறான பாதை என்று நெஞ்சிலே உணர்ந்தவராக ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் என்கிற அந்த எல்கையை கடந்து ஒரு தேசத்தினுடைய பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பகுதியும் கடமையும் தனக்கு உண்டு என்கிற உணர்வோடு இந்தியா தவறாக போகிறது இந்தியா தவறான திசையிலே பயணிக்கிறது இந்த பயணத்தை தடுத்து நிறுத்தாவிட்டால் இந்தியா கனவே சிதைந்து விடும் பொறுப்புணர்வோடு இருபத்தி எட்டாம் திகதி மேடையை கூட்டி உட்கார வைத்துக் கொண்டு இந்த தேசத்திலே இருக்கிற ஜவஹர்லால் நேருவின் பேரன் இந்திரா காந்தியின் பேரன் ராஜீவ் காந்தியுடைய மகன் ராகுல் காந்தியை பக்கத்திலே உட்கார வைத்துக் கொண்டு காஷ்மீரத்தில் இருக்கிற முதலமைச்சர் பரூக் அப்துல்லாவினுடைய மகன் உமர் அப்துல்லாவை இன்னொருவரும் உட்கார வைத்துக் கொண்டு பீகாரிலே இருக்கின்ற லல்லு பிரசாவின் மாதவன் தேசி யாதவை பக்கத்திலே உட்கார வைத்துக் கொண்டு இந்த தேசத்திலே மிகச்சிறந்த ஆளுமை அற்புதமான முதலமைச்சர் நேர்மையான முதலமைச்சர் என்று கொண்டாடப்படுகின்ற பின்னராயி விஜயனை பக்கத்தில் வைத்துக் கொண்டு நான் சொல்லுகிறேன் இதுதான் இந்தியாவை வழிநடத்தக்கூடிய அடுத்த கட்ட சிந்தனை தளம் என்று சொன்னார் ஒரு அரசியல் கூட்டணி அல்ல தேர்தலுக்காக போட்டுக்கொண்ட உடன்படிக்கை அல்ல இந்த இந்தியாவை வழிநடத்துகின்ற அடிப்படைவாத பாசிச வலதுசாரி வெறுப்பு அரசியலுடைய அடையாள அரசியலுடைய முதுகெலும்பை ஒடிப்பதற்காக சமூக நீதி சுதந்திரம் ஜனநாயகம் சமத்துவம் மதச்சார்பின்மை இவை எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதனை மனிதனாக நேசிக்கக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு எவ்வளவு திரு ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு வாக்குச்சாவடியிலே போய் வாக்களிக்க போகிறார் வாக்களிக்க போகிறவருடைய அந்த தலையிலே இருக்கிற துப்பட்டாவை கலட்டி விட்டு உள்ளே வா என்று சொல்வதற்கு இது என்ன உத்தரப்பிரதேசம் சொல்ல முடியுமா நீ அண்ணன் சுபபிக்கு தெரியும் என் நண்பர் ராசா அவர்களுக்கு தெரியும் சீலை போடுவதற்கு போராட்டம் நடத்திய பூமி இந்த பூமி வரலாறு தெரிய வேண்டும் நண்பர்களே ஒரு அறுபது ஆண்டுகள் எண்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தென்னை நம்முடைய தமிழகத்திலே தென்கோடி குமரி மண்ணிலே பெண்கள் வயதுக்கு வந்த பெண்கள் மார்பில் சேலை போட முடியாது ஆளுகின்றவர்கள் ஆட்சியாளர்கள் ஆலய நிர்வாகத்தில் இருக்கின்றவர்கள் ஆதிக்க சாதியினர் வருகின்ற போது இந்த பெண்கள் தங்கள் மார்புகளை காண்பிக்க வேண்டாம் அப்படி நடந்த கொடுமை இந்த நாட்டிலே நடந்தது அந்த பெண்கள் போராட்டம் நடத்தினார்கள் எதற்காக போராட்டம் நடத்தினார்கள் வெட்கப்படுகிறோம் கூசுகிறோம் எங்கள் உடம்பை இவ்வளவு பேருக்கு எதிராக காண்பித்துக் கொண்டு சபைக்கு வருவதற்கு நாணப்படுகிறோம் எங்களுக்கு தோளில் சேலை ஓடுவதற்கு அனுமதி வேண்டும் என்று போராட்டம் நடத்துகின்ற போது அந்த தோல் சீலை போட்டவர்களினுடைய சேலைகளை இழுத்து கிழித்தவர்கள் யார் என்று சொன்னால் நம்மவர்கள் தான் நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் நம்மோடு பிறந்தவர்கள் தான் நம் உடன்பரப்பான பெண்களுக்கு தோளில் சேலை போடுவதற்கு உரிமை சீனையை இழுத்தவர்கள் அந்த இஸ்லாமிய பெண்ணுடைய முகப்பை இழுத்ததற்கும் என்ன வித்தியாசம் என்று நான் கேட்கிறேன் உத்தரப்பிரதேசத்தில் இது நடந்திருந்தால் அதற்கு வேறு விதமான விளைவுகள் இருக்கும் என்ன செய்தார் நம்முடைய முதலமைச்சர் தேர்தல் முடிந்து மை காய்வதற்குள்ளே அந்த முகப்பை இழுத்தவனை சிறைக்குள்ளே அடைத்து இன்னைக்கு அடைச்சிருக்கிற இந்தியாவில் மட்டும்தான் செய்ய முடியும் அதைத்தான் தமிழ்நாட்டினுடைய மாடல் குஜராத் மாடல் குஜராத் மாடல் குஜராத் மாடல் என்ன மாடல் குஜராத் மாடலுடைய பொருளாதார வளர்ச்சியை பார்த்து சந்தி சிரிக்கிறது உலகம் முழுவதும் ஆராய்ச்சி முடிவுகள் நமக்கு கிடைத்திருக்கிற தரவுகள் சொல்வதை பார்த்தால் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு முறைகளுடைய வளர்ச்சி விகிதங்களிலே பத்து விழுக்காட்டை கூட குஜராத் தொடவில்லை முதுகலை பட்டம் வரை இலவச கல்வியாக வைத்திருக்கிறோம் ரேஷன் கார்டுக்கு வருமானமே எல்கையே கிடையாது எல்லோருக்கும் இலவச உணவு எல்லோருக்கும் ரேஷன் கார்டு மருத்துவமனையில் நமக்கு தரப்படுகிற சிகிச்சை மிக மிக ரேரஸ்ட் ஆஃப் ரேர் டிசீஸ் இது யாதி என்ன வியாதி என்றே தெரிய முடியவில்லை அதற்கு எத்தனை லட்சம் செலவாகும் அத்தனை லட்சத்தையும் அரசாங்கமே கொடுக்கிறது இன்றைக்கும் எட்டாம் கிளாஸுக்கு கூட அங்கே கல்வி கட்டணம் வசூலிக்கிறார்கள் குஜராத்தில் நம்மை போல மருத்துவமனைகள் கிடையாது நம்மை போல எல்லோருக்கும் ரேஷன் கார்டு கிடையாது இதெல்லாம் இன்னும் ஒருபடி மேல் ஒடுக்கப்பட்டவனை பட்டியலினத்துக்காரனை மேயராக வைத்து பார்க்கிறோம் அது பெருமை என்று சொன்னோமே என் நண்பர்களே ராஜஸ்தானிலே மத்திய பிரதேசத்திலே உத்தரப்பிரதேசத்திலே தனக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று ஒரு ஒடுக்கப்பட்ட பட்டியலின சகோதரன் ஆசைப்பட்டு அந்த திருமணத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய முதலில் தன்னுடைய மாமனார் வீட்டிற்கு போகிறவன் அந்த ஊர் வழக்கம் குதிரை ஏறி போக வேண்டும் அது வந்து ஒரு 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 பெரிய ஒரு சடங்கு ஒரு சம்பிரதாயம் ஒரு மகிமை ஒரு மாட்சி ஒரு கொண்டாட்டம் எல்லா ஜாதிகாரனும் குதிரை ஏறலாம் இவன் மட்டும் ஏறக்கூடாது குதிரைக்கு என்னடா ஜாதி குதிரைக்கு ஜாதி தெரியுமா யாராவது ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவன் குதிரை ஏறி அவன் வீட்டுக்கு போய்விட்டால் தன் பெண்ணை பார்க்க போய்விட்டால் மறுநாள் காலையில் அவன் உரிச்சுவான் தோலோடு உரிச்சு தொங்க விட்டுருவான் இன்னும் நடக்கிறது நாட்களுக்கு முன்னால் நடந்தது தமிழ்நாட்டில் நடக்கணும் ஒரு குதிரை ஏறி போறதுக்கு ஒரு ஐ பி எஸ் அதிகாரி பெர்மிஷன் கேட்குறா ஒரு போலீஸ் எஸ்பி ஏன்னா பட்டியல் நிறத்தை சார்ந்தவன் என் நண்பர் ராசா அனுமதிப்பாரா அவர் விடுவாரான்னு கேட்டேன் அப்படி சொன்னவனை நாக்க அறுக்க மாட்டார் அதுதான் அதுதான் திராவிட மாடல் நீங்க நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார் நீங்க ஒரு அண்ணன் அருமையான ஒரு சமூகம் சொன்னார் அவர் இப்ப எனக்கு இதை முதல் நான் அவர் சொல்றதை கேட்கிறார் அவர் போய் மாம்பாக்கத்துல போய் கோயிலுக்கு போன சங்கதி உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அண்ணன் சுபவி கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ண அது அங்க வந்து மீண்டும் ஒரு நந்தனார் சரித்திரம் நடந்திருக்கிறதுங்க நந்தனாரை வந்து நடராஜர் வந்து உள்ளே அழைக்கவில்லை அவர்தான் வெளியே வந்திருக்கிறார் அதே போல அண்ணன் ஓதுவார பார்க்க போயிருக்கார் ஓதுவார் வெளியே வந்துட்டார் அவரை உள்ள அழைக்கல அப்பவும் கூட அவரை உள்ள அழைக்கல ஜனாதிபதியாக ஏற்றுக்கொள்வோம் ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சகோதரனை ஜனாதிபதியாக ஏற்றுக்கொள்வோம் கவர்னராக ஏற்றுக்கொள்வோம் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வோம் நாடாளுமன்ற உறுப்பினராக ஏற்றுக்கொள்வோம் சட்டமன்ற உறுப்பினராக ஏற்றுக்கொள்வோம் ஆனால் ஆலயத்தினுடைய கர்ப்ப கிரகத்திற்குள்ளே போய் அந்த திருமேனியை தொட்டு அதற்கு தீபகாராதனை காண்பித்து நைவேத்தியம் செய்து உனக்கு பிரசாதம் கொடுக்கிறவன் ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியல் அடுத்தவனை சார்ந்தவன் என்று சொன்னால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சேகர்பாபு மிகப்பெரிய சாதனை வரலாறு அளவுக்கும் உன் புகழ் நிற்கும் எங்கள் அருமைக்குரிய இஸ்லாமிய சோழர்கள் சொல்வாரில் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொன்னதைப் போல எல்லா புகழும் முதல்வருக்கே என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக நண்பர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் ஒரு ஐம்பது ஆண்டு கால பொது வாழ்க்கையினுடைய மாணவன் நான் தினசரி ஒரு அண்ணன் சுபவி அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் ஒரு ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் படிக்கிறேன் உலக சரித்திரத்தை படிக்கிறேன் நாட்டு நடப்புகளை படிக்கிறேன் செய்திகளை படிக்கிறேன் தமிழக முதலமைச்சர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற பணியில் இருக்கிறதா இந்த பணியை செய்வதற்கான சகல தகுதிகளும் பெற்ற ஒரே தலைவராக இன்று இந்திய மண்ணிலே காட்சி அளிக்கக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் மட்டும்தான் அதை நீங்கள் தயவு செய்து உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் எங்கெல்லாம் விலை போகின்றன என்று சொன்னால் இந்த மேடையிலே ஐந்து மணி நேரம் பேச முடியும் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி என்று சொல்வார்கள் அதற்கு மிக அதிகமாக தருகின்ற மாநிலம் எந்த மாநிலம் என்று சொன்னால் அந்த மிக அதிகமாக தருகின்ற முதல் ரெண்டு மாநிலங்கள் மூன்று மாநிலங்களிலே தமிழ்நாடு ஒன்று நாம் கட்டுகிற வருமான வரி நாம் கட்டுகின்ற கலால் வரி நாம் கட்டுகின்ற ஜிஎஸ்டி இவைகள்தான் இன்னைக்கு இந்திய அரசிற்கு கிடைக்கின்ற வருவாயிலே மிகப்பெரிய பங்கு நாம் ஒரு ரூபாய் அப்படி வரி கட்டுகிறோம் என்று சொன்னால் நமக்கு மீண்டும் ஒன்றிய அரசிடமிருந்து நமக்கு மானியமாக வரி பங்கீடாக கிடைப்பது முப்பத்தி மூன்று பைசா தான் ஒரு ரூபாய் வரியை நாம் வசூல் செய்து ஒன்றிய அரசுக்கு கட்டினால் நம்முடைய அருமைக்குரிய சகோ ராசா அவர்கள் ஒன்றிய அமைச்சராக இருந்தவர் சொல்வார் இதை

யாருடைய பணம் ஒவ்வொன்றுக்கும் நாம் தான் நம்முடைய தனி குழுவை போட்டுதான் தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டியது இருக்கிறது இருந்து உக்ரைனில் இருந்து மாணவர்கள் வந்தவர்களே தமிழகத்து மாணவர்கள் எத்தனை பேர் என்று ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும் அங்கே போகிற அமைச்சர்கள் பட்டியலை அவர்கள் தான் தயார் செய்கிறார்கள் தமிழகத்து மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்களா முதலமைச்சர் வந்து வாரணாசியிலே போய் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து வந்த மாணவர்களை பார்த்து கட்டி தழுவி பாராட்டி முத்தமிடுகிறார் அவர் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி தமிழகத்து மாணவர்கள் வந்திருக்கிறார்களா வரவில்லையா வந்தவர்கள் எத்தனை பேர் தமிழர்கள் என்று பார்ப்பதற்கு இந்த முதலமைச்சர் உடனே நான்கு பேரை நியமித்து நீயே அந்த நாட்டுக்கு போ என்று அனுப்பி வைக்கிறார் ஒவ்வொரு உரிமையையும் தட்டிப் பெறுகிறார் எனக்கு வேண்டிய ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு கேட்கிறார் மாநிலம் என்பது காலனி அல்ல கம்பெனி காலனி பிடித்ததை போல தமிழகத்தை காலனி மாநிலமாக அனுமதிப்போம் உன்னை எந்த அரசியல் சாசன சட்டம் உருவாக்கியதோ இந்திய பேரரசை இந்தியாவினுடைய பிரதமரை இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தை எந்த அரசியல் சாசன சட்டம் உருவாக்கியதோ அதே அரசியல் சாசன சட்டம் தான் எங்கள் முதலமைச்சரை எங்கள் சட்டமன்றத்தை எங்கள் அமைச்சர்களை உருவாக்கி இருக்கிறது பிச்சை ரைட்ஸ் அதை தட்டி கேட்பதற்கான தகுதி உள்ள முதலமைச்சர் இன்னைக்கு இந்தியாவில் யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்தால் பாதி பேர் பன்னீர்செல்வம் பாதி பேர் பழனிசாமி உரிமைகளை தட்டி கேட்கிறது கேட்க முடியாது கேட்பதற்கு பயம் ஒரு படத்தில் சொல்லுவார் கமலஹாசன் அதை பார்த்தா பயம் இதை பார்த்தா பயம் நின்னா பயம் உட்கார்ந்தா பயம் தூங்குனா பயம் ரெண்டு பேரும் கட்சியவே அந்த அன்பு சொன்னார் இலைய வந்து ஆடு மேய்துனாரு அதை விட அழகா சொல்ல முடியல எனக்கு என்ன பயம் எனக்கு என்ன வருத்தமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த எதிர்கட்சி என்கிற இடத்தை வந்து அதிமுக இழந்து போகிறதே அது நல்லதா என்று நான் யோசிக்கிறேன் ஜனநாயகத்தில் வந்து எதிர்கட்சி கூட ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் கொள்கை சார்ந்த கட்சியாக இருக்க வேண்டும் என்று அந்த இடத்துல வந்து பாஜக உட்கார்ந்து பயப்படுகிறேன் பாஜக உட்கார்வது தமிழ்நாட்டிற்கு நல்லதல்ல இன்னைக்கு அகில இந்திய அளவிலே இவர்களை எல்லாம் ஒண்ணு சேர்க்கணும் பாஜக வாங்குகிற ஓட்டு முப்பத்தஞ்சு ஓட்டு தான் நூற்றுக்கு அறுபத்தைந்து விழுக்காடு ஓட்டு எதிராகத்தான் விழுகிறது ஆனால் அந்த அறுபத்தைந்து விழுக்காடு ஓட்டுகளை ஒன்றாக சேர்ப்பதற்கு ஒரு ஆள் இல்லை யார் சொல்லி யார் கேட்பது காங்கிரஸ் கட்சி அதை சேர்க்க வேண்டும் என்று நினைத்தால் கேரளாவில இருக்கிற கம்யூனிஸ்டுகள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் மேற்குவங்க மாநிலத்தில் இருக்கிற மமதா பானர்ஜி ஒத்துக்கொள்ள மாட்டார் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அகிலேஷ் யாதவ் ஒத்துக்கொள்ள மாட்டார் ஆந்திராவில் இருக்கிற ஜெகன் தெலுங்கானாவில் இருக்கிற சந்திரசேகர் ராவ் ஒரிசாவில் இருக்கிற நவீன் பட்நாயக் இவர்கள் எல்லோரும் இப்படி சிந்தி சதரி கிடக்கின்ற போது இவர்களை ஒன்று சேர்க்கின்ற போது பலருக்கு காங்கிரஸ் கட்சியின் மீது நம்பிக்கை வரவில்லை ஏனென்றால் பல மாநிலங்களிலே அவர்களே எதிர்கட்சிகளாக இருக்கிறார் இந்த சூழ்நிலையிலே அருமை நண்பர்களே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மட்டும்தான் எல்லோரிடமும் பேசக்கூடிய நல்லெண்ண தூதுவராக இருக்கிறார் மமதா பானர்ஜி வந்து அவரும் ஒரு வெற்றிகரமான முதலமைச்சர் மாநிலத்தில் வெற்றி பெற்று இருக்கிறார் செல்வாக்கோடு இருக்கிறார் ஆனால் காங்கிரஸ் கட்சி அவரை ஏற்றுக்கொள்ளுமா ஆனால் காங்கிரஸ் பெரிய கத்தினுடைய அருமையான இளைய தலைவர் இனிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நம்முடைய முதலமைச்சரை பார்த்து என் அண்ணன் என்று வாய்குளும் அழைக்கிறாரே அப்பொழுது நம்பிக்கை அவர் சொன்னா எப்படி கேட்காம எங்க போவார் மமதா பானர்ஜியை கூப்பிட்டு பேச முடியும் சரத்பவாரை கூப்பிட்டு பேச முடியும் தாக்கரேயை கூப்பிட்டு பேச முடியும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை முதலமைச்சர்களையும் பேச முடியும் இவர் எல்லோரையும் இடதுசாரிகளிடம் நம்பிக்கை பெற்ற தலைவர் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் முதலமைச்சரை வாயார வாழ்த்துகிறோமே இந்த கட்சியினுடைய எல்லைகளை எல்லாம் அழித்து விட்டோம் இங்க வந்து ஒரே பிளாட்ஃபார்ம் காங்கிரஸ் இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் இந்தியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி ஒரு நிலையை வரைக்கும் மறப்போம் தமிழகத்தில் இருக்கின்ற ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட சமூக நீதியில் நம்பிக்கை கொண்ட எல்லோரும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சியில் நம்பிக்கை கொண்ட மாநில உரிமைகளில் நம்பிக்கை கொண்ட அறம் சார்ந்த அரசியலில் நம்பிக்கை கொண்ட எல்லோரும் ஒரே தலைவன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே தரணும் அதுதான் வீழ்த்தோம் அதுதான் பாசிசத்தை வீழ்த்தோம் அதுதான் வலதுசாரி பாஜக வெறுப்பு அரசியலை வீழ்த்தோம் அதுதான் இந்திய அரசியலினுடைய அடுத்த கட்ட அத்தியாயத்தை எழுதும் நம்முடைய மிகப்பெரிய முதலமைச்சருக்கு இருக்கிற மிகப்பெரிய தாராள குணம் இந்த ஒன்றிணைப்பை செய்ய போகின்ற போது அவர் தன்னை பற்றி யோசிப்பதில்லை மமதா பானர்ஜி ஒன்றிணைக்கிறார் என்று சொன்னால் அவர் பிரதமருக்கு ஆசைப்படுகிறாரோ என்று சந்தேகப்படுகிறார்கள் நேற்று வரை பாஜக கூட இருந்து இன்று திடீரென்று ஓடி வந்து பாஜகவுக்கு எதிராக ஆட்சியேன் என்று சந்திரசேகராவ் சொன்னால் நமக்கே சந்தேகம் வருகிறது ஏன் எலி கோவணத்தோடு ஓடுகிறது என்று ஆனால் தன் கொள்கையிலிருந்து இருந்து நிலை பெறலாமல் தான் ஏற்றுக்கொண்ட தத்துவத்திலிருந்து தடம் பொறலாமல் சொல்லிலும் சிந்தனையிலும் செயலிலும் சமூக நீதியிலும் அறம் சார்ந்த அரசியலிலும் மதநில் கணக்கு அரசியலிலும் முழு நம்பிக்கை கொண்டு சுயமரியாதைக்காக தேர்ந்த எளிய திறந்த அணுகுமுறை அரசியலுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட நம்முடைய முதலமைச்சருடைய கொள்கை தெளிவை பற்றி யாருக்கும் சந்தேகமில்லை இஸ் நோ வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எல்லோரும் ஒன்று வாருங்கள் என்று அவர் கூப்பிடுகின்ற போது யாரும் இவர் எதற்கு அப்படி கூப்பிடுகிறார் என்று கேட்க முடியாது அவருக்கு தேச தான் முக்கியம் கொள்கைதான் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறாரே ஒழிய கொள்கையை யார் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் அதை பற்றி இப்பொழுது கவலைப்படவில்லை ஆகவேதான் இந்த பிறந்த நாளிலே மற்ற பிறந்த எல்லாம் விட மிக மகிழ்வோடு மனநிறைவோடு வாழ்த்தோடு மட்டுமல்ல ஆனால் சுபவி அவர்களுக்கு பற்றிய நம்பிக்கை கிடையாது ஏற்கனவே நம்பிக்கை கொண்டவர் ராசா அதோட மேல நானும் நண்பர் பாபும் இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் மனமாற வேண்டுகிறோம் அவருடைய முதலமைச்சர் நூறாண்டு நூறாண்டு வாழ்ந்து இந்த மிகப்பெரிய தர்ம யுத்தத்துக்கு தலைமையேற்று நடத்தி பாசிச மதவெறி வேசனை அட்டி வீழ்த்தி இந்தியாவிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை தந்து அந்த வெற்றியை கொண்டாடுகிற வேலையிலாவது சேகர்பாபு நம்ம கூப்பிடுவாரான்னு பார்ப்போம் കൂടേണ്ടെന്ന് കേട്ടുകൊണ്ട് വായ്പക്ക് നന്റി ശുപിടേ കുറേ നമുക്ക്